ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போறீங்க. காலில இருந்து இன்னைக்கு வந்துட்டு டே கொஞ்சம் போரிங்காவே போச்சு, வீட்டில் யாரும் இல்லாததுனால. சரி, ஈவினிங்கா இவங்க வந்தாங்க, அப்படியே ஒரு குட்டி அவுட்டிங் ஒன்று போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நேரம் இருட்டுற டைம்ல வந்துட்டு கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எந்த பிளானும் கிடையாது. பட் சும்மா அப்படியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியிருக்கோம். பார்க்கலாம், ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குதா, அப்படியே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தனிஷும் அவங்க டேடியும் கிளம்பியாச்சு. தனிஷுக்கு வெளில போகிறதுனா அப்படி ஒரு ஜாலி. அவங்ககிட்ட இருந்தால் எனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு. முன்னாடிலாம் எனக்கு வெளியில் போகிறதே பிடிக்காது, தனிஷ் கூட்டிகிட்டு இருந்தால் அந்த பழக்கம் எனக்கு வந்துச்சு. நம்மளால் காணல, நம்மளால் கொஞ்சம் கலர் ஜாஸ்திங்கிறதுனால இருட்டிலலாம் இருந்தால் தெரிய மாட்டேன். அப்படியா என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க தான். சரி, இனிமே அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துடலாம். சரியா, என்னெல்லாம் வாங்கி தருவீங்க தான்? ஆ, குருவி ரொட்டியும் குச்சி முட்டையும் வாங்கிடுறேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரியா, அதான் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், வந்துட்டு ஒரு ஆசையாமா. என்ன ஆசை மக்களே, பிள்ளைக்கு டிரைவிங் கிளாஸ்ல விடவே ஓட மாட்டேன். விடல விடலையா? ஓட்ட விட மாட்டேங்கறாங்களா டிரைவிங் கிளாஸ்ல போய்? சரி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது மக்களே? எனக்கு 5 வயசு. 5 வயசு? 5 வயசுல எவன் உன்னை டிரைவிங் கிளாஸ்ல சேக்குறா? யாரு? மாமா. மாமா சேக்குறாங்களா? சரியா, என்னோட வீடியோஸ் வந்துட்டு அவன் பாப்பான். அப்ப வந்துட்டு அவன் தூங்குற டைம்ல தான் நாங்க கிளாஸுக்கு போவோமா. வீடியோல பாக்கும்போது, அம்மா நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேப்பான். டிரைவிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொன்னா, நானும் வரேன்மா, நானும் டிரைவிங் கிளாஸுக்கு வரேன், நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துதான் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை. நமக்குல கன்னியாகுமரியில அவங்க நாகர்கோவில் தான். அவங்க வந்துட்டு நாகர்கோவில்ல வந்துட்டு ஃபுட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபுட் ட்ரக் ஸ்வாட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எங்களோட பேட் லக் அந்த கடை இல்லை. இன்னைக்கு வந்துட்டு சும்மா அப்படியே கிராஸ் ஆகும்போது பார்த்தா அந்த கடை இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட், அந்த கடையா இல்லைனா வேற கடையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அவங்க வீடியோ எடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதே கடை தான். அங்கே வந்துட்டு கறி புட்டு, அதுக்கப்புறமா கறி புட்டு, வேற என்னத்தான், கறி தோசை, அப்புறம் கரண்டி ஆம்லேட், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஸ்பெஷலான. பிடிக்கலையா உனக்கு? என்ன வேண்டாம் பிடிக்கும்? சரி, காரம் எல்லாம் வாங்கித்தரேன் உனக்கு. சரியா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஒரு ஒரு வெறியோட வந்து சொல்லாத சாப்பிடுறதுக்காக, பட் இன்னைக்கு வந்துட்டு எதிர்பாராம அது கிடைச்சிருக்கு. சோ போய் பார்க்கலாம், அங்கதான் இருக்கு கடை. வந்துட்டு கடைக்கு வந்துட்டோம். ஆமா, நான் சாப்பிட்டேன். சேம் அந்த அண்ணா சொன்ன அதே லொகேஷன் தான். மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்துட்டு தனிஷுக்கு வந்துட்டு காரமா இருக்குமா, என்னனோ கதை விட ஆரம்பிச்சுதான். அவனுக்கு சாப்பாடுனாலே அலர்ஜி. நாங்கள் வந்துட்டு கரண்டி ஆம்லேட், அப்புறமா வந்துட்டு கறி புட்டு, கறி தோசை, இவ்வளோவும் சொல்லியிருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். மேபி கொரோனானால நினைக்கிறேன், தெரியல. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி அவ்வளோ ஒரு ஆசையாக வந்தேன், அன்னைக்கு ஆனால் கடை இல்லை. அரவிந்தும் பாவம் அன்றைக்கி வந்தான், இன்றைக்கி அவன் வீட்டில் இல்லை. பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி வர இங்கே இருக்கானான்னு கேட்கலாமா? சரி, ஓகே. வந்துட்டு எங்களுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இது வரைக்கும் கறி போட்டு சாப்பிட்டதில்லை. கறி தோசை அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். கறி தோசை நானே வீட்டில் செய்வேன், கரண்டி ஆம்லேட்டும் செய்வேன். ஆனால் கறி போட்டு கொஞ்சம் வித்தியாசமானது, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட போகிறேன். உனக்கு என்ன மக்களை பிடிக்கும்? வெறும் தோசை தான் பிடிக்குமா? அதுக்கு நீ வீட்டில் தான்டா சாப்பிடணும். டேய், வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன். அப்படியா? அப்படியோ இங்கேயும் சென்னை மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நானும் பாத்தீங்க ரோட் சைடுல எல்லாம் கடகடையா சாப்பிட்டு இருக்கீங்க. ஆமா.
என்னது கல்யா? கறி தோசையா? சாப்பிட்டு சொல்லவா? இப்பதான செஞ்சாங்க. டக்குன்னு சாப்பிடு, அப்பதான் நான் சொல்ல கேக்கல. சூப்பரா இருக்கா? வெரி குட். கண்டிப்பா வந்துட்டு கறி புட்டும் வந்துருச்சு, கரண்டி ஆம்லேட்டும் வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்மால் தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறப்பல. இது ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஆமாம், அவங்களுக்கு புட்டு பிடிக்காது. இது கறி புட்டு தானே? தான் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கா நிஜமாவே? நல்லாக்கா? சரி, அப்போ நானும் சாப்பிட்றேன். சூடா? ஆமாம், பயங்கர சூடு. இருமக்களை ஏறு, இருமக்களை. ஆமால வித்தியாசமா இருக்கு. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு கரண்டி ஆம்லேட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கோம். மக்களே, இங்கே பார்த்து சொல்லு. நல்லா இருந்துச்சா? சரி, கரண்டி ஆம்லேட்டும் கிடச்சிருச்சு. இதை மட்டும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்துட்டு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி மாதிரி ஃபீல் பண்ணுறேன். குட்டி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தனிஷ் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நல்லா காரம் சாப்பிடுவோம். அவனுக்கே கொஞ்சம் காரமாக தான் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. ம், இருங்க எடுக்கிறேன். இன்னும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு குட்டியான வண்டி இருக்குல்ல, அதை தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கடையாட்ட ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. சூப்பர். இந்த அண்ணாக்கிட்டையும் பேசியாச்சு, கிளம்ப வேண்டியதான். நம்ம டெரி கிராஸ் ஆகி வரும்போது தான் இந்த ரோடு இருக்குது. சரியா பால் பண்ணை வருவோம்ல, இந்த ரோடு மத்தியாஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சலாமா? அழகான கிளைமேட் இங்கே கன்னியாகுமரியில். இதுதான் கடை. ஒரு சின்ன யானையை தான் அவங்க இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. அழகாக ஒரு சாரல் போடுது இப்போது இங்கே. சூப்பராக இருக்குது. செல்லக்குட்டீஸ்லாம் காரில் ஏறியாச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சா? தான் சூப்பராக இருந்தது, நல்லா சாப்பிட்டாச்சு. ஆ, சரி. கறி தோசையை பற்றி ஏதாவது காம்ப்ளிமெண்ட்? கறி தோசை எல்லாமே நல்லா இருந்தது. ஆ, காரம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு காரம் அந்த அளவுக்கு பழக்கிருக்க மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு. அவங்க கொஞ்ச நேரம் பேசணும் அந்த அண்ணா கிட்ட. உங்க கடையெல்லாம் ஓபன் பண்ண போறோம்னு சொன்னாங்க. போலாம், ஓபன் பண்ணப்புறம். நேசமணி நகர். அங்க வந்துட்டு ஓபன் பண்றதா சொல்லிருக்காங்க. அப்படிதானே செல்லக்குட்டி? தனிஷ் சூப்பரா சாப்பிட்டான். அப்படிதானே தனிஷ்? வெக்க பொண்ணு பொண்ணாடா பகந்துருக்காங்க. இங்க பாருங்க, மழை வந்துட்டு தூரல் போட ஆரம்பிச்சுட்டு. நான் வந்துட்டு நியூஸ்ல பார்த்தேன், இந்த மாதிரி கன்னியாகுமரிக்கும் புயல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே அன்னைக்கு மாதிரிதான், இன்னைக்கு எந்த இதுவுமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நான் வந்துட்டு புயல் வந்து அங்க வரும்போதே இங்க இருந்தேன். இங்க ஒரு வாட்டி வைக்க புயல் வந்துச்சுல, அப்ப வந்துட்டு நான் அங்கேயாக்க இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன். 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன் புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு புயல் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மரம் இருக்குது இங்கே. அந்த ஒக்கி புயல் வந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மரம் விழுந்துருச்சு. எங்கள் ஏரியாலலாம் நிறைய தென்னை மரம்லாம் அப்படியே விழுந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி ஆச்சுன்னா நிறைய மரம் விழுந்துரும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆ, அவ்வளோ பெரிய புயல்? ஆமாம், இது 45 கிலோமீட்டர் வந்துட்டு ஃபாஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்துட்டு, ஏன்னா இங்கே வந்துட்டு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தென்னை மரம் தான் வந்துட்டு விவசாயம். வயல் வந்துட்டு கம்மி தான் சொல்லலாம். தென்னை மரம் தான் நிறைய நிற்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ தென்னை மரம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வளர்ந்து வரக்கூடிய மரம் கிடையாது. ரொம்ப நாள் டைம் எடுக்கும். அது ஒரே நாளில் உடஞ்சி விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னு தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். அதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த புயலும் நம்ம நிவர் புயல் மாதிரி அப்படியே ஸ்லோவாக போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். சரி, பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. கன்னியாகுமரி மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்துட்டு நாகர்கோவிலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்ட மூணுத்துலேயும் ஃபஸ்ட்டு ரேட்டிங் வந்துட்டு கொடுக்கோன்னா கரண்டி ஆம்லேட். கரெக்டாக தான்?
கரண்ட் ஆம்லேட் வந்துட்டு ஆமா, ரெண்டாவது வந்துட்டு புட்டு, மூணாவது வந்துட்டு கறி தோசை. கறி தோசை பாத்தீங்கன்னா நான் சிக்கன்ல ட்ரை பண்ணது இல்ல, மட்டன்ல ட்ரை பண்ணிருக்கேன், செமையா இருக்கும். என்னோட கறி தோசை நல்லா இருந்துச்சா? இங்க நல்லா இருந்துச்சா? தான் நல்லா இருந்துச்சு. ஆமா கொத்துக்கறிங்க ரொம்ப நேரம் பேசுறா. ஆமா, நம்ம அகல்யா எப்படியும் வாங்கிட்டாலே ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் சாட்லாம் விற்றுருக்கு, அவளுக்கு கரெக்டாக தெரியுது பாருங்களேன். நான் தான் மொக்கா வாங்கிட்டேன். அகல்யாலாம் வாங்கிட்டியா? நான் இல்லை இல்லை, நான் என்ன நினச்சேன்னா நீ மெக்கானிக் ஷெட்டுக்குள்ளே போன ஸ்பேர் பார்ட் ஃபஸ்ட்டு டோர் முடியுமா? நீ உள்ள மெக்கானிக் ஷெட்டுக்கு போனியா? இவளுக்கு லைட்டாக தான் மனநிலை பாதிச்சு போல மெக்கானிக் ஷெட்ல போய் பொருள் வாங்குறாளேன்னு நினைச்சேன். ஆத்தா கில்லடி வாங்கிட்டு வந்துட்டா. வெரி குட். இருக்கு எல்லாமே. அதனால அப்படியா? ஆளினால் அழகுராஜாவா? ஆமா, சரி எல்லாம் வாங்கியாச்சு. இது வந்துட்டு கிராஃப்ட் வொர்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எங்கிட்ட எந்த திங்ஸ்மே இல்ல. இனிமேல் உங்களை கிராஃப்ட் போட்டு தான் நாங்க காலி பண்ணுவோம். சரி, கலர் சார்ட் வந்து வாங்க போலாம்னு பார்த்தா பெரிய சார்ட் இல்ல, அதனால இது போதும். இது நல்லா இருக்கு. ஏண்டி சீரியஸா? இது இதுவே வாங்கிக்கலாம். தனிஷ், இந்த உனக்கு பலூன். பலூனா? வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலா நான் சென்னை மாதிரியே நாகர்கோவில் ரோட்டு கடையில சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. இது வரைக்கும் வந்துட்டு நாகர்கோவில் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் செம சூப்பரா இருந்துச்சு. கன்னியாகுமரி வாழ் நாகர்கோவில் மக்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கடை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெஸ்ட்டு ரோட் கடை அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஸ்ட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா கரண்டி ஆம்லேட் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரியா? அப்புறம் வரும்போதே பார்த்துருப்பீங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இனிமேல் என்ன உங்களை கிராஃப்ட் ஒர்க் போட்டு கொலை பண்ண வேண்டியதா? இதுதான் என்னோடய முடிவு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வால் ஹேங்கிங் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சரியா? பட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை நம்ம வந்துட்டு அவ்வளோ அழகாக பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா திட்டமாட்டாங்க. ஸோ ஊரில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதனால் எங்கள் அப்பா ஒன்று திட்டமாட்டாங்க. அதனால நான் வந்துட்டு கண்டமேனிக் பண்ணி எல்லாம் ஓட்டிட்டுருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே அப்படி தான். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு பிடிக்காது. ஸோ ஊரில் கை வைக்கிறது கூட பிடிக்காது. அப்புறம் எங்கள் பேப்பர்லாம் ஒட்டுறது. ஸோ அதனால் கொஞ்சம் பேப்பரில் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் எங்கேயும் கிடைச்சாலும் ஒட்டுவேன். ஆனால் சில நேரம் வந்துட்டு மாமா கோவம் வரும், ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஏதோ பண்ணி வச்சுருக்காளே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு என்னோடய பேப்பர் கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு அந்த சொன்னேன்லாம் அந்த குட்டி ஃப்ளவர் மாதிரி பட்ஸில் பண்ணக்கூடியது, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்க. ஏன் இந்த குலவெறின்னு தெரியவே இல்லை. சென்னைக்கு போனால் ரொம்ப போர் அடிக்கும். இப்போது அதுலேயே வந்துட்டு தனி ஸ்கூல் வேறு இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். வீட்டில் வந்துட்டு தனியாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அந்த நாலு சுவருக்குள்ளே இருக்கிறதுக்கு. இங்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இங்கே தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி பிளான். மேபி ஜனவரிக்கு மேலே போகலான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக இப்போ வரைக்கும் தெரியாது. நிறைய பேர் இந்த குவஸ்டின் வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரியா? இப்போது நம்ம நம்மளோட க்யூட்டான வாழ்க்கை இங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். On yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel any hate, go create what you want, feel compelled, yeah. And once you finally get a taste of the race, you'll never look back once you felt that. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. We'll be right back.
about others way before myself, yeah. I guess that's why I feel like I go through hell, damn. Wasting time on your dreams instead of mine, yeah. About to turn this franchise around on a dime, man. It's all about finding your right state of mind. It's all about turning the worst into fine. It's all about time and the work and the climb. From the thirst we will rise, I'm immersed in this life. Don't let somebody take your time and your worth. Just focus on yourself first. Don't let somebody take your time and your worth. Just focus on yourself first. Don't let somebody take your time and your worth. Just focus on yourself first. Don't let somebody take your time and your worth. Just focus on yourself first. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான க்யூட் குட்டி வால் ஹேங்கிங் வந்துட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் வந்துட்டு சென்ட்ரலில் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வேணாலும் ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான், அதனால் எல்லா ஃப்ளவருமே ஈஸி தான். பேப்பர் ஃப்ளவர் நான் வந்துட்டு இந்த ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சவரில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். எங்கள் அப்பா வந்துட்டு வீட்டில் திட்ட மாட்டாங்க, அதனால நான் எல்லா இடத்துலையும் ஒட்டி வைப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.